கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய நான்காவது ஞாயிறில் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். மத்தேயு நற்செய்தியாளர் கொடுக்கின்ற மிக அழகான இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வர்ணனையை இன்று நாம் சிந்திக்கின்றோம். அன்னை மரிக்கு, புனித யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் நடைபெறுகிறது. அவர்கள் கூடி வாழ்வதற்கு சட்டப்பூர்வமாக அனுமதி கிடைக்கிறது. ஆனால் அன்னை மரி கருவுற்றிருக்கிறார், கடவுளால் கருவுற்றிருக்கிறார். வழக்கமாக பெரிய மனிதர்களை கடவுள் உருவாக்குவதற்கு முன்பாக அற்புதங்களை செய்வார். ஈசாக்கு, யாக்கோபு, சாமுவேல் போன்ற பெரியோர்கள். இங்கே கடவுளின் திருமகன் மனித உருவெடுக்கிறார். எனவே அற்புதத்திற்கு மேல் அற்புதம், அதிசயங்கள் நடைபெறுகிறது. இதுவரையில் மனிதனுடைய பணிகளே முதன்மையாக இருந்தபோது இங்கே கடவுளின் ஆவியார் வந்து இறங்குகிறார். உருவாக்குகின்ற செயலை படைத்திருந்த அந்த ஆவியார் இந்த உலகம் உருவாகின்ற போது அசைவாடிக்கொண்டிருந்த அதே ஆவியார் எலும்புகளின் மீது உயிர் மூச்சை ஊதிய அதே ஆவியார் இங்கே அன்னை மரியின் மீது உருவாக்குகின்ற சக்தியோடு வந்து இறங்குகிறார். அன்னை மரி கருவுற்றிருக்கிறார். இந்த செய்தி இயேசு புனித யோசேப்புக்கு தெரிய வந்ததும் அவருக்கு புரியவில்லை. அன்னை மரி கருவுற்றிருப்பதும் கடவுளுடைய அதிசயங்களும், நீதிமானாக கடவுளுடைய சட்டங்களை, அந்த காலத்தில் இருந்த சட்டங்களை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருந்த போது கனவின் வழியாய் கடவுள் அவருக்கு பல்வேறு விஷயங்களை புலப்படுத்துகிறார். கடவுள் வெளிப்படுத்தியது உண்மை என்று நினைத்த அந்த நீதிமான் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கடவுளின் பிறப்பு என்பது எசாயா இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் கடவுள் நிறைவேற்றுகிறார். கடவுள் அற்புதங்களின் வழியாய் நிறைவேற்றுகிறார். கன்னிப்பெண் கருதாங்குகிறாள், கன்னிப்பெண் கருதாங்குகிறாள், கடைசி வரையும் கன்னியாகவே வாழ்கிறார். இதுதான் கடவுள் செய்கின்ற அற்புதம், அதிசயம் இயேசுவின் பிறப்பில். அதோடு மட்டுமல்ல, கடவுள் எப்படி அவர்களோடு வாழப்போகிறார் என்பதை சொல்லுகிறார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கே கடவுளுடைய மகிமை வழக்கமாக மேகத்தூணாய், நெருப்பு தூணாய் வந்து மக்கள் மீது இறங்கும். பூகம்பமாய் ஒரு சில நேரங்களில் கடவுளுடைய மகிமை வந்து இறங்கும். இயற்கையினுடைய அடையாளங்கள் வழியாய் கடவுளின் மகிமை வந்து இறங்கும். ஒளியாய் வந்து மலையின் மீது இறங்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகம் முடியும் வரை இந்த மகிமை உங்களோடு இருக்கும். இப்பேற்பட்ட மகிமை இதுவரையில் இயற்கையின் அடையாளங்களின் வழியாய் வந்திறங்கிய கடவுளின் மகிமை இனி முதற்கொண்டு ஒரு ஆளின் வழியாய் நம்மோடு வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிறது. அதுதான் கிறிஸ்து என்னும் இயேசு. உலகம் முடியும் வரை, உலகம் இருக்கும் வரை இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆளாய்
கடவுளின் மகிமையாய் இந்த உலகத்தில் வாழ்வார் என்பதுதான் கடவுள் கொடுக்கின்ற பெரிய கொடை. இந்த கொடையை தான், இந்த கொடையான அதிசயமான செய்தியைத்தான் புனித யோசேப்பிடம் ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் மகிழ்கிறார், அவர் சொன்னதுபடியே நடக்கிறது செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பாதத்தருகில் அமர்ந்திருக்கின்றனாம். கடவுள் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறார் நம் வாழ்வில். இப்பேற்பட்ட அதிசயமிக்க கடவுள் நமக்கு குழந்தையாய் வந்திறங்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், போற்றி புகழ்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே, உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர் ஆண்டவரே, உமக்காக நன்றி சொல்கிறோம். உலகம் முடியும் வரை எங்களோடு வாசம் செய்ய வந்திருக்கின்ற இம்மானுவேலனே, உமது பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வரம் தாரும். எங்களுடைய ரணங்களிலும் காயங்களிலும் சவால்களிலும் பிரச்சனைகளிலும் உடல் சோர்விலும் உள்ள சோர்விலும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உதவீக பிரசன்னத்தில் வாழ்நாளெல்லாம் வாழ எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, என் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.